ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயர்கல்வித்துறையோட அதிரடி உத்தரவு என்னென்னு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, உயர்கல்வித்துறையில் பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் வந்து நேரடி தேர்வு வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பாக கொடுத்துருந்தாங்க அனைத்து பல்கலைக்கழகத்தில் இருந்தோம். ஆனால் மாணவர்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லாமா, கொரோனா காரணமாக இவ்வளோ நாட்கள் வந்து காலேஜ் வந்து விடுமுறையில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு பருவமழை காரணமாகவும் பள்ளி கல்லூரிகள் வந்து விடுமுறை அளித்தாங்க. தொடர் விடுமுறை காரணமாக வகுப்புகள் வந்து நடத்தப்படாததுனாலையும் ஆன்லைனில் மட்டுமே நடத்தப்பட்ட காரணத்தினாலையும் சரியான புரிதல்கள் இல்லாத காரணத்தினாலையும் எங்களால் இந்த செமஸ்டர் வந்து நேரடி தேர்வு எழுத முடியாது. இந்த செமஸ்டர் மட்டும் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுகிறோம், அடுத்த செமஸ்டர்லேருந்து ஆஃப்லைனில் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சாங்க. இந்த கோரிக்கைக்கு உயர்கல்வித்துறை என்ன உத்தரவு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 மாத காலம் வந்து தொடர்ந்து வந்து காலேஜ் வந்து நடக்கும், அதாவது நேரடி வகுப்பு வந்து நடத்தப்படும். அதுக்கப்புறமேட்டு ஜனவரி 20 தேதிக்கு மேலே நேரடி தேர்வு எழுதுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு அறிவிப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் வாரத்தில் 6 நாட்கள் செயல்படும் நேரடி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்ற உயர்கல்வித்துறை வந்து உத்தரவிட்டிருக்கு. தமிழகத்தில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டுக்கு உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. தினசரி 1000 கீழ் தான் தொற்று வந்து பதிவாயிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் மாணவர்களின் எதிர்காலம் கருதி நேரடி வகுப்புகளை துவங்கி அரசு முடிவு செய்திருக்கு. அதன்படி அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் நேரடி வகுப்பு உடனடியாக துவங்குது. மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம் கல்லூரிகளில் நேரடி வகுப்பு நடத்தவும் உயர்கல்வித்துறை வந்து உத்தரவிட்டிருக்கு. இது குறித்து உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் வெளியிட்டிருக்க அரசாணையில், தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவியதால் கல்லூரிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் தொற்று குறைந்து வருவதை அடுத்து கடந்த செப்டம்பர் 1 தேதி முதல் கல்லூரிகள் வந்து சுழற்சி முறையின் கீழ் வந்து நேரடியாக வகுப்புகள் அரசு வெளியிட்டுள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடத்த வேண்டும்ங்கிற தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதையடுத்து மேற்கண்ட உத்தரவில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு. அதன்படி அனைத்து உயர்கல்வி நிறுவனங்கள், அதாவது மாநில பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், தன்னாட்சி பெற்ற கல்வி நிறுவனங்கள், சுயநிதி கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் வாரம் 6 நாட்கள் நேரடி வகுப்புகள் நடத்த வேண்டும்னும் இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாணவர்கள் அமைப்புகளில் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி தற்போதைய செமஸ்டர்களுக்கான வகுப்புகள் வாரத்தில் 6 நாட்கள் நேரடியாக நடத்த வேண்டும்னோ ஜனவரி 20 தேதிக்கு பிறகு செமஸ்டர் தேர்வுகள் நடக்க உள்ளன எனவே செமஸ்டர் தேர்வுகள் இறுதி தேர்வுக்கு முன்னதாக மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும்னோ, தேர்வுக்கு மாணவர்கள் தயாராக பாடத்திட்டங்களை வழங்க வேண்டும்னோ, பாடத்திட்டங்களின்படி பாடங்களை நடத்தி முடித்த கல்லூரிகளில் திரும்பவும் வகுப்புகள் நடத்த வேண்டும், குறிப்பாக ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தியிருந்தால் திரும்பவும் நேரடியாக வகுப்புகள் நடத்த வேண்டும்னு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. எனவே தொழில்நுட்ப கல்வி இயக்க இயக்குனர், கல்லூரி கல்வி இயக்குனர் ஆகியோர் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இது குறித்து தெரிவிக்க வேண்டும். கல்லூரிகள் வாரத்தில் 6 நாட்கள் நடக்கிறதா என்று கண்காணிக்க வேண்டும்னோ, அதே போல ஆசிரியர்களும் உள்ளனரா என்றும் கண்காணிக்க வேண்டும்னோ, இது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும்னு இந்த அரசாணையில் தெரிவிச்சிருக்காங்க.